வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 18. காருக்குள் அமர்ந்திருப்பவர் யாரென்று இனம் கண்டு கொள்ள முடியாது. கருப்பு அடித்த கண்ணாடி, பின்னால் பட்டுத்திரை. இன்னைக்கு நம்ம திருவாரூர் போகலாமா காந்தி? புதுப்படம் வந்திருக்கு. அவனை அப்படியே கழுத்து பிடித்து விட வேண்டும் போல் இருக்கிறது. கபடம் அறியாது உலகை எட்டி அளக்க கால் வைக்க துடித்த அன்றைய காந்தி இல்லை. ஆழம் தெரியாமல் சகதையில் முட்புதரில் சிக்கிக் கொண்டிருக்கும் மலரவள். வடிவு பாம்புக்கு அஞ்சாமல் முள்ளுக்கும் கூசாமல் தாழை குலை கொண்டு வருவான். உடையார் வீட்டில் சரோஜாவுக்கு அந்த பூவில் உயிர். என்ன வாசம் பாரு, பீரோ துணியில வச்சா அப்படியே புதுசா இருக்கும் என்று போற்றி போற்றி வைப்பாள். வரப்பில் நடக்கும் போது சேற்றில் விழ கால் தடுமாறிவிட்டால் பிறகு குறித்து கரையேறி விடலாம். இந்த சேரிலிருந்து கரையேறுவது எப்படி? நறுமண சோப்பு, பவுடர், பூ போட்டு நல்ல சேலை, எந்த நீரினாலும் போக்க முடியாது சேறு. சின்னம்மா வராங்களா? சின்னம்மாவுக்கு இப்ப வர்ற புதுப்படம் எதுவுமே பிடிக்கலையாம். கண்களை சிமிட்டுகிறான் சாலி, கோகிலத்தை பார்த்து கொண்டே. இந்த கிராமத்தில் இருந்து அவள் ஓடி செல்வதை பற்றி நினைக்கவே முடியவில்லை. சிறிது நேரம் வாசலில் போய் நின்றால் கூட பலருடைய கண்கள் தன் மீது பதிவது போல் இருக்கிறது. ஆனால் இவ்வாறு வெளியே சென்றால் தப்புவதற்கு ஏதேனும் வழி இருக்காதா? அன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அவள் மிகவும் கிளி பிடித்து போயிருக்கிறாள். உள்ளூரை இடி விழுந்து அமைத்துவிட்ட நம்பிக்கையின் இடிபாடுகளின் ஒரு சிதிலத்தை பற்றி கொண்டுதான் அவள் இச்சேரிலிருந்து மேலும் வழியை யோசிக்கிறாள். அவள் மருண்டு போயிருப்பதை கண்டு கொண்ட சாலியும் கழிப்பிக்கும் வகையில் அவ்வப்போது வந்து கல்லூரியில் சேருவது குறித்து பேசி உற்சாகமூட்டுகிறான். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் நுழைமுக கல்லூரி பரீட்சைக்கான காகிதங்களை அவளிடம் வந்து காட்டி அவள் எந்த பாடத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று விவாதித்தான். வெகு நாட்கள் கழித்து இப்போது சினிமாவுக்கு அழைக்கிறான். எங்க தங்க போறாராவுக்கு? நான் உன்னை விட்டுட்டு எங்கும் போக மாட்டேன், ஏன் பயப்படுற கண்ணு? அவனுடைய ஒவ்வொரு பேச்சிலும் கவடம் நெளிந்து அருவறுப்பாய் வெறுப்புட்டுகிறது. தன் மனைவியை விளை பொருளாக்குவதை விட வேறு ஒரு கேவலம் இருக்க முடியும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை. அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொஃபஸரா இருக்காரு, அவரை உனக்கு டியூஷன் எடுக்க ஏற்பாடு பண்ணி வச்சிடலான்னு ஒரு யோசனை சொல்றாரு அப்பா. என்ன காந்தி? செய்யுங்க. வா, இப்ப இன்னைக்கு சினிமா பார்த்துட்டு தங்கி காலமா அவரை பார்த்துட்டு ஏற்பாடு செஞ்சுட்டு வரலாம்ல. காரில் போய் கொண்டிருக்கிறார்கள். அட அசட்டு பெண்ணே, இந்த கார் சவாரி, உயர்ந்த சேலை, அது இது எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு. இப்போதெல்லாம் விலை போடாத எந்த சரக்கும் எந்த இயக்கமும் உலகத்திலேயே இல்லை. ஒரு பெண்ணை அவளது மென்மையான இயல்பில் பூக்கும் உணர்வுகளை எப்படி கபடத்துடன் கனிய வைத்து அதை கொண்டே அவளை வீழ்த்துகிறார்கள் இந்த கயவர்கள். கோகிலத்தின் பால் அவளுடைய நெஞ்சம் ஒட்டிக்கொள்கிறது. அவள் தேவதாசி மரபில் வந்தவள்தான். இந்த சமுதாயம் இப்படி ஒரு மரபை அனுமதிக்கிறது. அவளுடைய கபடமற்ற அறியாமையில் பயங்கரமான இத்தகையொரு அனுபவம் வெடித்து துளையிட்ட பின்னர் அந்த பொத்தல் வழியாக பல இரண்டு பகுதிகளை அவள் துலாபாரமாக பார்க்க முடிகிறது. பெண், பெண்ணை இவ்வாறு பந்தாடுவதற்கே அவளுடைய நாவை பறித்து வைத்திருக்கிறார்களோ? தனது தாயையும் பைத்தியக்கார நாகுவையும் பற்றி அவள் இந்நாள் வரை தீவிரமாக சிந்தித்ததே இல்லை. தாயை போலீஸ்காரன் கற்பழித்து விட்டான் என்பதை சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவள் அறிந்தாள். விலைவாசி போராட்டம் என்ற குப்பன் சாம்பாரின் பெஞ்சாதி மாரியம்மாவும் கிட்டம்மாளும் போனார்கள். ஆனால் அம்மா போகவில்லை. அப்போது அப்பாவிடம் இது பற்றி பேசும்போது, பாட்டி, ஒருக்கா சூடுபட்டு அவ செம்மம் மிஞ்சிடும் அனுபவிக்கிறதே பெரிய போராட்டம்தான், ஊரு நாய்களுக்கு என்ன தெரியும் என்று பேசினாள். துரோபர சீலிய புடிச்சு இழுத்தப்ப அவ தேவியா இருந்தா. இந்த கலியுகத்துல எந்த சாமி வருது? சாமியின்தான் கண்ணெழிஞ்சு போய் இவளுக்கு தண்டனையை கொடுத்துடுச்சு. காலங்காத்தால அந்த பய குரல் எடுத்து கத்தையில வைத்து சங்கடம் பண்ணுது என்று கத்தினார். ஆனால் அப்போது, சி, இதெல்லாம் கூட்டி சொல்ற பேச்சு என்று இழிவாக தோன்றியது. இப்போதெல்லாம் அம்மாவின் முகம் அவள் நெஞ்சில் தோன்றும் போது சொல்ல முடியாத வேதனை தோன்றுகிறது. ஐயா அவளை மணந்து குடும்பம் என்ற பேராதரவு கொடுத்தது. நெஞ்சு வெடிக்க அவர் காலடியில் வீழ்ந்து, அப்பா நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்று புலம்ப தோன்றுகிறது. அந்த வீடு,
அம்சு காலையில் வீதி தெளிப்பது, வேலைக்கு செல்லும் பெண்கள், அவர்களிடையே உள்ள கட்டுப்பாடுகள் எல்லாம் பொருள் புதிந்ததொரு அவசியமான வாழ்வுக்காக விதிகிறது. ஆனால் அவளால் இந்த அழிவிலிருந்து எப்படி போக முடியும்? விபச்சார தடைச்சட்டம் என்றால் என்ன? பெண் ஒருமுறை கற்பழிக்கப்பட்டதும் கரைப்பட்டு அதே வாழ்க்கை குழியில தள்ளப்பட்டு விடுகிறார். பல முறைகள் தனியாக இருக்கும் போது கோகிலத்திடம் இதை பற்றி கேட்க நினைத்தார். ஆனால் அவள் பேசுவதே இல்லை. சொல்ல போனால் காந்தி சினிமா மற்றும் கதை புத்தகங்கள் சாப்பாடு உடை என்று சாலி அனுபவிக்க சிறைப்பட்டிருப்பது போல்தான் இருந்திருக்கிறார். வேலைக்கார பெண் அல்லது பண்ணையாலும் கூட அவளிடம் பேச முடியாத அளவுக்கு காவலாக அவள் இருந்திருக்கிறான். ஒவ்வொரு சமயங்களில் அந்த தடைச்சட்டம் எதுவாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு காவல் நிலையத்தில் போய் இவர்களின் அக்கிரமங்களை சொல்லி அல்லது எழுதி போட்டால் என்ன என்று கூட தோன்றும். ஆனால் காகிதமும் கவரும் ஒரு நாள் கேட்டதும் கோகிலம் பாம்புவை கொண்டு வர சொல்றேன் என்றான். அவன் பேப்பர் பேனா கேட்டியாமே, யாருக்கு லெட்டர் எழுதணும் என்றான். பேப்பர் பென்சில் வரவில்லை. அவளுடைய கைப்பையில் சர்டிபிகேட் வகைராதான் இருந்தது. எழுதினால் அவர்களுக்கு தெரியாமல் அனுப்ப முடியாதே. திருவாரூர் வந்துவிட்டது புலப்படுகிறது. ஒரு பெரிய ஹோட்டல் முன் வண்டியை நிறுத்துகிறான் சாலி. மணி 7:00 கை கடிகாரம் காட்டுகிறது. மாலை ஆட்டம் சினிமா துவங்கி இருப்பார்கள். 7 மணிக்கு இங்கு வருவதன் காரணம் யாருக்கு விழிப்பேசவோ? அவளுடைய தற்காப்பு உணர்வு சக்தி அனைத்தையும் திரட்டிக் கொள்ள ஆயத்தமாகிறார். கல்லாப்பட்டியில் இருக்கும் தங்க சங்கிலி குங்கும போட்டு அணிந்த சிவத்த முதலாளி சாலிக்கு புன்னகையுடன் கூடிய ஒரு வணக்கத்தை சொல்லுகிறான். ரூமா என்று கேட்பது போல் முகத்தை காட்டி சற்று நேரத்தில் ஒரு சாவியை எடுத்து கொடுக்கிறான். அப்போது அந்த சில நிமிடங்களில் காந்தி வெளியே நின்று பார்க்கையில் சற்று எட்டி ஒரு ஆசனத்தில் மாலை தினசரி படித்துக் கொண்டிருந்த முகம் சட்டென்று அவள் மீது படுகிறது. அவளும் பார்த்து விடுகிறான். நீயா தேவு? நான்தான் தேவு, நான்தான். இவள் அவனை பார்த்து தன் மன உணர்வுகள் அனைத்தையும் கொட்டிவிடும் பாவனையில் நிற்கிறாள். வா வா காந்தி. சாலி மாடிப்படியில் நின்று அழைக்கிறான். ஹோட்டலில் கலகலப்பான கூட்டத்தில் அவளும் கலந்து துளியாகிவிட வேண்டும் போல் இருக்கிறது. தேவு, தேவுக்கு தெரிந்திருக்குமோ? அவனுடன் அதிகமான பழக்கம் அவளுக்கு கிடைக்காது. அவள் தந்தையிடம் தலைவர் என்று வந்து நிற்கும் குளையும் விவசாய தொழிலாளி அல்ல அவன். அன்று பஸ்ஸில் போகும் போது அவன் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து பேசுவான் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவன் வரவில்லை. தேவு அவன் எப்படிப்பட்டவனும்? அரைக்கதவை பையன் திறந்துவிட படிகளில் தாவி ஓடுகிறான். இவள் கால்கள் பின்னி விட்டு அங்கேயே நிற்கிறான். என்ன, வா மேல. அதட்டினார் போல் அருகில் வந்து சாலி அவளை அழைத்து போகிறான். நான் வரமாட்டேனா என்ன? அவள் கத்த நினைக்கிறாள். குரல் எழும்பவே இல்லை. பயம் தொண்டையை பிடிக்கிறது. என்ன, தகச்சு போய் அங்கேயே நின்னட்டா? எங்க ஊர்க்காரரு என்ற சொல் வாயில் வந்து விட்டது. அவசரமாக விழுங்கிக் கொள்கிறாள். ஒண்ணு இல்ல, அவர் கையில இருந்த பேப்பர்ல ரஜினி ஆக்ட் பண்ண சினிமா போல படம் போட்டிருந்துச்சு, பார்த்தேன். இன்னைக்கு ரஜினி படம் போகலாமா, கமலஹாசன் படம் போகலாமா? ரெண்டு பேரும் இல்லாத படம் ஒண்ணு கூட இல்லையா? ஏன் இல்லாம? முதல்ல என்ன சாப்பிடலான்னு சொல்லு, ஆர்டர் பண்றேன். பையன் வருகிறான். இவள் 2 கட்டில் கண்ணாடி, அறையில் இருந்து வரும் ஒரு விதமான புழுக்க நெடி, இவற்றில் ஒரு பயங்கரம் புதைந்திருப்பதாக உணர்வில் குழம்பி நிற்கிறான். அவள் கடந்த சில நாட்களாக படித்திருக்கும் பத்திரிகை கதைகளில் மலிவு பதிவுகளில் சித்தரிக்க பெற்ற கற்பழிப்பு பெண்கள் பலரை நினைத்து பார்க்கிறார். கற்பழிப்புக்காகவே கல்யாணங்கள் நடக்கின்றன. கற்பழித்த பின் அவளை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள உரிமை பெற்றவன் உடையவன். அந்த அபாக்கியத்துக்கு ஆளான பெண்ணொருத்தி கையில் குழந்தையுடன் பாண்டிச்சேரி கடலில் விழுந்து உயிரை முடித்துக் கொள்வதை தத்துரவமாக சித்தரித்திருந்தாள் ஒரு பெண் கதை ஆசிரியர். அவள் கற்பழிப்பை நியாயமாக்குகிறாளா? என்ன ஒரே மூடியா இருக்க காந்தி, நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். எனக்கு உம்மனை இருக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. அவள் பழிச்சென்று சிரிக்கிறாள். பையன் 2 பேட் அல்வா சப்பாத்தி குருமா எல்லாம் கொண்டு வருகிறான். அந்த பையனிடம் ஒரு சீட்டை கிறுக்கி வாசலில் நிற்கும் தேவுவிடம் கொடு என்று அனுப்பலாமா? ஆனால் இவன் காவலாக இருக்கிறானே. அல்வாவும் குருமாவும் நெஞ்சில் குழம்ப விளங்குகிறாள். பழைய கால கதைகளில் வருவது போல் அற்புதம் நிகழ வேண்டும். கோட்டை மதிலுக்கு மேல் ஆலமர விழுதை பற்றி உள்ளே கதாநாயகன் வந்து இறங்குவான். அப்படி அவள் வெகு நாட்களுக்கு முன் சினிமா பார்த்திருக்கிறாள். அப்படி யார் வரப்போகிறார்கள்? காந்தி, அப்பா உன்னை மெட்ராஸ் ஹாஸ்டல்ல சேர்க்கலான்னு ஒரு எண்ணம் கேட்டாரு. எங்கன்னா உங்க ஊரு ஆளுங்க வருவாங்க போவாங்க, உனக்கும் கூச்சமா இருக்கும்னு அவருடைய கருத்து. எப்படியோ இந்த வருஷம் எதுவும் செய்யறதுக்கு இல்ல, உனக்கு இஷ்டமா?
எங்க அண்ணனுக்கு கடுதாசி எழுதி போடணும்னு கவர் கேட்டேன், நீங்க காதிலேயே போட்டுக்கலையே. உங்க அண்ணனுக்கு நான் தான் செய்தி அனுப்புனேன்னு நேத்துதான் ஒந்திரியார பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதா சொன்னாரு. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு போனேன். 9:30 கிளம்பும் முன் குளியலறைக்கு சென்று முகத்தை கழுவி கொள்கிறாள். பவுடர் போட்டு மறுபடியும் பொட்டு வைத்துக் கொள்கிறாள். திருத்தி கொண்டு அவனுடன் வருகிறாள். ஹோட்டலில் கூட்டம் வந்துவிட்டது. அவர்கள் வருகையில் கல்லாவில் இருக்கும் முதலாளி புன்னகை செய்கிறார். காரடியில் ஒரு பிச்சைக்காரை கிழவி உட்கார்ந்திருக்கிறார். வெற்றிலைப்பாக்கு கடை வாசலில் கயிற்று நெருப்பில் பீடிக்கு ஒருவன் நெருப்பு பற்ற வைக்கிறான். தேவு தேவு போய் காணவே இல்லை. என்ன சினிமான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மீண்டும் கோகிலாவா? வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்க வேண்டும் என்ற மாதிரியில் சற்று உறக்கவே கேட்கிறார். வண்டி செல்கிறது. இரவில் அதிகமான லாரிகள் நடமாட்டமே குறுக்கிடுகின்றன. காரின் வெளிச்சம் சாலையில் விழும்பொழுதும் எதிர்வண்டியின் வெளிச்சம் படும்போதும் இந்த ஊரில் யாரை தெரியும் என்று துளாவுகிறார். புதுக்குடி பழக்கமான இடம். நாகைக்கு போய் வந்து பழக்கம் உண்டு. பெண்களை தனியாக அனுப்பக்கூடாது என்று பாட்டி கடுமையாக நிற்பாள். இவள் உடையார் வீட்டுக்கு செல்வதையே ஆமோதிக்க மாட்டாள். போயிட்டு வரட்டும், அப்பதான் தைரியம் வரும் என்பார் அப்பா. என் தைரியத்தில் அரை கிணறு தாண்டி இருளில் விழுந்தேன் அப்பா என்று நினைத்துக் கொள்கிறார். சரையில் நின்று இங்கு விவசாய தொழிலாளர் சங்கம் என்ற அலுவலகம் இருக்கும் என்று நினைவு வருகிறது. முன்காட்சி கூட்டம் இன்னும் வெளிவரவில்லை. சாலி சிகரெட்டை ஊதிக்கொண்டு ஏ என்று போட்ட அடைக்காலத்தில் ஏயின் ஒரு காலோடு உடலில் ஒன்றும் இல்லாமல் முழங்காலை கட்டி கொண்டு தன் நீல வெளியை அந்தரங்கமான எண்ணத்தோடு காட்டும் சாளரமாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கும் பெண்ணை பார்த்து நிற்கிறான். திடீரென்று அவள் அருகில் இருக்கிறாளா என்று பார்ப்பது போல திரும்பி புன்னகைக்கிறான். காந்தி, நீ 6 குளத்துல நீச்சல் அடிப்பையில? எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்கு நீச்சலோட போடணும்னு எனக்கு ஆசை. சிகரெட் சாம்பலை தூணில் தட்டி கொண்டு சிரிக்கிறான். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போக நேரமாகுமா? நாம பால்கனியில உட்கார்ந்துருப்போம். ஹலோ, என்னப்பா சாலி, ஆளையே காணோம்? யாரோ ஒரு விடலை தோலை குலுக்குகிறான். மீட் மிஸ் காந்தி. பரட்டை தலையும் யானை குழாய் சட்டையுமாக இருக்கும் அவன் புன்னகை செய்கிறான். இவளுக்கு ஏதேனும் முரண்பாடாக இருக்குமோ என்று திகில் பரவுகிறது. அவர்கள் பேசும்போது கூடியிருக்கும் கூட்டத்தை கண்களால் துளாவுகிறான். அப்போது படம் முடிந்து கூட்டம் வெளியே திபுதிபு என்று வெளிவருகிறது. அவர்கள் சீட்டு வாங்க நிற்கையில் சரையில் நின்று காந்தி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். விடுவிடுவென்று வெளியேறுகிறார். அவளுக்கு அடுத்த சிந்தனையே இல்லை. ஒரு கிராமத்தான் போன்ற ஆணும் மனைவியும் கை குழந்தையுடன் முன்னே நடக்கின்றனர். தலைப்பூவை பெய்து போட்டுவிட்டு அவர்களுடன் விரைந்து நடக்கிறாள். து தேரி என்று காரை உமிழ்கிறாள் அந்த பெண். என்ன இளவு, கூச்சநாச்சை இல்லாம அப்படி இருந்தாதான் சனங்கு வாராங்க. நெல்லையில சாமி படம் ஆதிபராசத்தின் நெல்லா இருந்துச்சு, திருவிளையாடல் நல்லா இருந்துச்சு. அவர்கள் விரைந்து நடக்கின்றனர். இவள் அவர்களுக்கு ஈடு கொடுக்க ஓட வேண்டியிருக்கிறது. பின்னே ரிக்ஷாக்கள் லாரி வெளிச்சம் விழும்பொழுது கார் தன்னை துரத்தி வருவதாக கிளிப்பிடித்து நான் ஒட்டிக்கொள்ள வீழலில் ஒதுங்குகிறாள், ஓடுகிறாள். என்னங்க, உங்களுக்கு விவசாய சங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த ஆள் திரும்பி பார்க்கிறான். 6 மணி? இல்லைங்க, வந்து பஸ்ஸுக்கு நானும் எங்க அண்ணனும் வந்தோம். அவரு பஸ்ல என்ன உட்காத்தி வச்சுட்டு எதுக்கு இருக்கிற கடைக்கு போயிட்டு தா வந்துடுறேன்னு போனாரு. பஸ் அது காட்டியும் எடுத்துட்டாங்க. நான் அண்ணன் வரலையேன்னு இறங்கிட்டேன். பார்த்தா கடையில அண்ணன் இல்ல. ஓடி போய் பஸ்ல ஏறி போயிடுச்சு போல இருக்கு. கதை ஒன்று ஒட்டுவது சிரமமாக இருக்கிறது. என்னம்மா ரா நேரம் பதானமா இருந்துக்கிடாம இப்படி இறங்குவாங்களா? என்கிட்ட காசு ஒன்றும் இல்லைங்க. அண்ணன் வராம நான் போயிட்டு டிரைவர் கேட்டா என்ன பண்ணுவேன்? எந்த ஒரு புதுக்குடி போகணும். காலமா 5:30 இனி பஸ்ஸு. அதான் உங்க வீட்டுல வந்து தங்கிட்டு மொதல் பஸ்ல கொஞ்சம் ஏத்தி விட்டீங்கன்னா நான் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன். புதுக்குடியில எந்த பக்கம்? அந்த பெண் இடைமறிக்கிறாள். ரத வீதிக்கு போகணும். என்னம்மா புத்தி கெட்ட பெண்ணா இருக்கிறியே, அவர் ஆம்பளை ஓடி வந்து ஏறிப்பாரு. டிரைவர்கிட்ட சொல்லி பாக்குறது இல்லையா? பெண் பிள்ளைக்கு அவளுக்கு இடம் கொடுப்பதில் விருப்பம் இல்லை என்று புரிகிறது. பெண்கள் தான் பெண்களுக்கு முதல் எதிரியாக இருக்கிறார்கள். கோகிலத்திடம் அந்தரங்கமாக இருக்க எவ்வளவு முயன்றால் நடந்து போச்சு. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. எனக்கு காருக்கு காசு கொடுத்து ஏத்தி புதுக்குடி அனுப்பிடுங்க. நான் மறக்கவே மாட்டேங்கம்மா. இந்த வம்பெல்லாம் நமக்கு என்னத்துக்கு என்ற மாதிரியில் பெண் பிள்ளை நடந்து போய் கொண்டிருக்கிறார். நாங்க இருக்கிற இடத்துல பெரிய குடும்பம், எல்லாம் யாரு என்னன்னு கேப்பாங்க. எனக்கு உட்கார இடம் கொடுங்கம்மா. உங்களை போல நானும் ஒரு பொண்ணு, காலையில நான் போயிடுவேன். உங்களுக்கு சந்திக்க எதுவும் வேணாம்.
புதுக்குடியில டாக்டர் வீடு இருக்கு, வேண்டிய மனுஷால் இருக்காங்க. உங்களுக்கு அப்படி ஒரு ரூபா காசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா காதுல போட்டிருக்கிறத தோட கூட நான் கழட்டி தந்துடுறேன், வாங்கி வச்சுக்கோங்கம்மா. அந்த சேற்று குழியில் இருந்து மீள காலை எடுத்து விடும் நம்பிக்கையில் அவர்களை பற்றி கொள்கிறார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.